எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரி வரை என்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல. அப்பா இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக வந்து ஜாமெட்ரி நோட் டுட்டோரியல் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் பிகினர் டுட்டோரியல் சீரிஸ். ஸோ லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்க்கறோன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது ஓரளவுக்கு புரியும் நமக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதோட பேசிக்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டாவது வீடியோவில் வந்து ஒரு பொருளை வந்து எப்படி ஜாமெட்ரி நோட் மூலமாக மூவ் பண்ணுறது, அதுவும் ஜாமெட்ரி அது எடிட் மோடுக்குள்ளே மூவ் பண்ணுறதுங்க பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இதில் என்ன சொல்லிக்க போகிறேன்னா, ஒரு பொருளில் ஒரு மெஷில் உள்ள ஒரு வெர்டெக்ஸை ஒரு ஃபேஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை மூவ் பண்ணுறது, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் ஒரு பர்டிகுலர் ஃபேஸையோ இல்லை பர்டிகுலர் எட்ஜையோ பர்டிகுலர் வெர்டெக்ஸையோ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டியூட்டோரியல். ரெண்டு கியூப் இருக்குது. ஸோ இது நான் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா இதை எடிட் மோடுக்குள்ளே போகிறேன். எடிட் மோடுக்குள்ளே வந்துட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்படி எவ்வளோ எவ்வளோ வேணால் மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதே மாதிரி எட்ஜு செலக்ட் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணால் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், எந்த ஃபேஸ் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அதில் எப்படி பண்ணதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இங்கேயே நான் வந்து ஜாமெட்ரி நோட் எடுக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இதில் நியூ ஜாமெட்ரி நோட் கொடுப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு இன்புட் அவுட்புட். ஸோ அந்த இன்புட்டுங்கிறது வந்து நம்மளோட கியூப் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளோட ஒரு இது என்னென்னா, இந்த எட்ஜ் இந்த வெர்டெக்ஸ் இருக்கலாம் மூளை, இந்த மூளையை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் நாம, அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து செட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு நோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு மொத்த ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணும். நான் லாஸ்ட் டைம் சொல்லுறது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி அது மாதிரி தான், ஆனால் இது வந்து பொசிஷனை மட்டும் தான் மூவ் பண்ணும். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன். பட் இந்த அந்த நோடு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி நோடு யூஸ் பண்ணக்கூடாது, செட் பொசிஷனை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நோடு மூலமாக தான் பர்டிகுலர் வெர்டெக்ஸை இல்லை பர்டிகுலர் எட்ஜை வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்புல நம்ம மூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து இந்த இப்போ ஓகே இந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ணணும்னா இதுக்கு அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். நான் அந்த நம்பரை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இந்த ஜாமெட்ரி நோட் விண்டோ வரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வெர்டெக்ஸ் இருக்குது இதில் கரெக்டாக, பன்னெண்டு எட்ஜஸ் இருக்குது. மூளை வந்து பன்னெண்டு இருக்குது, சாரி மூளை வந்து எட்டு இருக்குது, ஓரம் பன்னிரெண்டு இருக்குது எட்ஜு, ஃபேஸ் வந்து சைடு வந்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பக்கம் இருக்குது ஒரு கியூபுக்கு கரெக்டாக. ஸோ இதில் ஒவ்வொரு ஒரு வெர்டெக்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் 0 to 7 கொடுத்துருக்காங்களே, இதான் வந்து அதோடய இண்டெக்ஸ் வேல்யூ நம்பர். ஓகேங்களா, அதே மாதிரி எட்ஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸுக்கும் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து அதை மூவ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்த வெர்டெக்ஸில் வந்து இந்த ரெண்டாவது வெர்டெக்ஸ் நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, பட் உங்களுக்கு தெரியலல்ல அது எந்த வெர்டெக்ஸ் என்ன ஏதுன்னு தெரியலல்ல. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நோடு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அந்த நோடு வந்து இண்டெக்ஸ்னு பேர். ஓகே இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் என்ன பண்ணால், இதுதான் வந்து இந்த இண்டெக்ஸ் நோடு தான் அந்த மெஷில் உள்ள பாயிண்ட்ஸோட நம்பர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இண்டெக்ஸை தான் பாயிண்ட்ஸோட நம்பர்லாம் ஸ்டோராக இருக்கும். ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை நம்ம மூவ் பண்ண போகிறோம், அந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதோ ஒரு இது வந்து நமக்கு 2, 0, 3, 4 எப்படியோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ரெண்டை வந்து நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம மூவ் பண்ணணும். இந்த மூவ் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது, எந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ண போகிறீங்கிறது ஒரு விஷயம், எவ்வளோ மூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம், எவ்வளோ வேல்யூ கொஞ்சமாவா இல்லை அதிகமாக மூவ் பண்ண போகிறீங்களா அது ஒரு வேல்யூ. மூணாவது எந்த ஆக்சஸில் மூவ் பண்ண போகிறீங்க, அதாவது எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ண போகிறீங்களா, ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜெட் ஆக்சஸில் மேலேங்கிலேயும் மூவ் பண்ண போகிறீங்களா, அது ஒரு வேல்யூ. ஸோ அந்த மூணு இது இருக்குது, இந்த மூணுக்கும் நம்ம ஒவ்வொரு நோடு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் அந்த மேக்ஸ் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம நான் என்ன சொன்னேன், ரெண்டாவது நம்பர் உள்ள வெர்டெக்ஸை தான் மூவ் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ அந்த ரெண்டாவது வெர்டெக்ஸ் வந்து எதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்த நோட் ரேங்குலர் அப்படின்னு ஒரு ஆடான் ஒன்று இருக்கும். இங்கே ஆடான் வந்தீங்கன்னா நோட் ரேங்குலர் இருக்குது, எனேபிள் பண்ணிக்கோங்க. இது நான் முன்னாடி எல்லா டூட்டோரியும் சொல்கிறது தான், அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வியூவர் நோடு ஒன்று வரும். ஓகே, இதில் அந்த இண்டெக்ஸை தூக்கி உள்ள போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு இதில் வந்து பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட் அந்த நம்பர் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது தெரியறதுக்கு என்ன பண்ணலான்னா,
இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ரிபியூட் டெக்ஸ்ட்னு இருக்கும் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கலர் டென்சிட்டியை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் தெரியுது. இந்த மூளையோட வெர்டெக்ஸோட நம்பர் வந்து 0, இந்த வெர்டிசஸ்க்கு வந்து 2, இந்த வெர்டிசஸ் 6, இந்த வெர்டிசஸ் 4, இப்படி இருக்குது. ஸோ இந்த இதை வச்சு நம்ம இப்போ நமக்கு எந்த வெர்டெக்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அந்த வெர்டெக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதை எப்படி எடுக்கலாம்னா கம்பேர் அப்படின்னு ஒரு நோட் எடுங்க. ஓகே, இந்த கம்பேர் நோட் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் கொடுப்பீங்க, அந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும், அது ஈக்குவலாக இருக்கா, அது பெருசாக இருக்கா, அது சிறுசாக இருக்கான்னு. ஓகே, இப்போ இதில் ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்கும், கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய இருக்கும், ஸ்ட்ரிங்கு கலர் அப்படின்னு நிறைய இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஃப்ளோட் இன்டீஜர் தான் பார்க்க போகிறோம். இன்டீஜர் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு நம்பர். ஓகேங்களா, அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3, 4, 7, 8, 200, 300, 407, ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஃபிக்ஸடு நம்பர், அதுதான் வந்து இன்டீஜர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்கும். ஃப்ளோட் அப்படின்னா என்னென்னா அது வந்து டெசிமல் நம்பர். அதாவது எப்படின்னா 1.2, 4.8, 3.7, 9.2564, 89.7143. ஸோ இந்த மாதிரி வரும் தெரியுமா, இதுதான் வந்து அதோட ஃப்ளோட் நம்பர் சொல்லுவாங்க. அதாவது டெசிமல் வேல்யூ உள்ள நம்பர் தான் வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் எடுத்துக்கோங்க. இதில் இன்டீஜர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்டீஜர் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஃப்ளோட் எடுக்கக்கூடாது, ஏன்னா இதில் உள்ள வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ எல்லாமே வந்து 0, 4 அப்படி தான் இருக்குது. 4.1, 3.1லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் இன்டீஜர் தான் எடுத்துக்கணும். இதில் ஈக்குவல் டூ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இதை தூக்கி இதில் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இது மூலமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் கொடுத்துருக்க இன்டெக்ஸ் வேல்யூ வந்து 2, அதாவது நான் ரெண்டாவது வெர்டெக்ஸை மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரெண்டாவது வெர்டெக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மூணு ஸ்டெப்பு நான் சொன்னேன், எந்த வெர்டெக்ஸ் மூவ் பண்ண போகிறோம், எவ்வளோ மூவ் பண்ண போகிறோம், எந்த ஆக்சஸில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த வெர்டெக்ஸுங்கிறத நான் செலக்ட் பண்ணியாச்சு, அடுத்தது எவ்வளோ மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எடுக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மேத் நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் மல்டிப்ளைன்னு இருக்கும், அதை எடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதை உங்களுக்கு இது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு காட்டுறேன். ஓகே, இது இல்லாமல் நான் டைரெக்டாக இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தா இங்கே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு, அந்த ரெண்டாவது வெர்டெக்ஸ் நான் சொன்னோம் அது வந்து மூவ் ஆகிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிஸில், ஏதோ ஒரு ஆங்கிளில், ஏதோ ஒரு வேல்யூவில் அது மூவ் ஆகிருக்கு, நம்ம அதை கண்ட்ரோலே இல்லை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நோடாக நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் ரெண்டு நோடு தான் இருக்குது, அது ரெண்டு நோடு கொடுக்கலாம். அது என்னென்னா மல்டிப்ளைன்னு ஒரு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கி நம்ம இங்கே கொடுப்போம். ஓகே, இப்போ நான் இதை தூக்கி நான் இந்த ஆஃப்செட்டில் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு என்னென்னா அந்த ரெண்டாவது நம்பர் வெர்டெக்ஸை எவ்வளோ மூவ் பண்ணணும், எவ்வளோ ஆனால் மூவ் பண்ணணுங்கிற கண்ட்ரோல் கிடச்சிடுச்சு. ஆனால் எந்த ஆங்கிளில் மூவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை, அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஒரு இது இருக்குது, அதுக்கு பேர் கம்பைன் XYZ அப்படின்னு இருக்கும். இந்த நோட் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணணும்னா எக்ஸில் கொடுங்க. கொடுத்துட்டு இதை தூக்கி நான் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் வச்சுக்கங்களேன், இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் மூவ் ஆகும். உங்களுக்கு ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ணணும்னா இதை கொடுங்க, ஒய் ஆக்சஸில் மட்டும் மூவ் ஆகும். ஓகே, இசட் ஆக்சஸில் வேணால் ஜெட் ஆக்சஸில் கூட ஜெட் ஆக்சஸில் மட்டும் மூவ் ஆகும். எனக்கு இசட்டு எக்ஸ் ஆக்சஸ் ரெண்டுலேயும் சேர்ந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து கொடுங்க, ரெண்டு ஆங்கிள்லேயும் மூவ் ஆகும் இப்படி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணதுக்கு உண்டான பேசிக்ஸ். ஓகே, இதில் இன்னும் கொஞ்சம் மேஜிக்காக நம்ம கூட பண்ணலாம், செஞ்சு காட்டுறேன். என்னென்னா நான் 0 வச்சிடறேன். இந்த இன்டீஜரில் ஈக்குவல் டூக்கு பதிலாட்டு நான் கிரேட்டர் தான் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் தேன் 2 அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டாவது நீங்கள் கொடுத்துருக்கிறதுல ரெண்டாவது இருக்குல்ல, ரெண்டாவது வெர்டெக்ஸு அதை விட அதிகமாக உள்ள எல்லாத்தையும் மூவ் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள் பாருங்கள் 0, 1, 2 அது மூணு மட்டும் ஒரே இடத்துல இருக்குது, மிச்சம் எல்லாம் வந்து மூவ் ஆகுது. ஓகே, இது வந்து நமக்கு இது வந்து ஆக்சுவல் ஒரு பேசிக் மேக்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வெர்டெக்ஸை மூவ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எட்ஜஸை மூவ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ எட்ஜஸ்னால் என்னென்னா ரெண்டு வெர்டெக்ஸ் சேர்ந்தது தான் ஒரு எட்ஜு கரெக்டாக.
ஸோ அதே மாதிரி தான் இப்போ அதே ஆப்ரேஷனை தான் இப்போ இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மேலே ஒரே மேலே பார்க்கணும், கீழே பார்ப்போம். இப்போ கீழே வந்து இந்த 3, 7 இந்த எட்ஜ் இருக்குது, இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதை மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா கம்பேர். ஸோ அதே தான் மறுபடியும் பண்ண போகிறோம். இதில் இன்டீஜர் எடுத்துக்கோங்க, இதில் ஈக்குவல் டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் 3 கொடுக்குறேன். இதை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி கீழே வைங்க. இங்கே 7 கொடுக்குறேன். ஸோ இந்த வெர்டெக்ஸை நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ 7 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜாயின் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அதே மாதிரி ஒரு மேத் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆடு இருக்கட்டும், ஆடே தான் டிஃபால்ட் இருக்கட்டும். இது ரெண்டையும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி எவ்வளவு மூவ் பண்ணணும் அதுக்கு இன்னொரு ஒரு மேத் நோட் எடுங்க, நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இதில் மல்டிப்ளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த ஆக்சஸில் மூவ் ஆகணும் அதுக்கு கம்பைன் XYZ எடுங்க. நான் ஜெட் ஆக்சஸில் மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே, ஆக்சுவலாக அங்கே 7 நான் செலக்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகே இப்போ நான் இதை கொடுத்துருவேன். இப்போ பாருங்க, இதான் இந்த எட்ஜ் மட்டும் அப்படியே வந்து ஜெட் ஆக்சஸில் மூவ் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு இந்த எட்ஜ் வேணாம், எனக்கு வந்து இந்த எட்ஜை மூவ் பண்ணணும். 4, 6 இருக்குல்ல, அந்த எட்ஜை மூவ் பண்ணணும்னா 4, 6 இவன் பாருங்க. ஸோ இந்த எட்ஜ் மட்டும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ எட்ஜை வந்து நம்ம மூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு, கரெக்டாக. அடுத்தது ஃபேஸை மூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கணும், கரெக்டாக. ஃபேஸை வந்து எப்படி மூவ் பண்ணலாம்னா, 2 வெர்டெக்ஸ் சேர்ந்தது ஒரு எட்ஜு, 4 எட்ஜு சேர்ந்தது ஒரு ஃபேஸு, கரெக்டாக, ஒரு ஃபேஸ். ஸோ நம்ம அதை மூவ் பண்ணலாம் இப்போ. ஸோ இதே அதுவும் இதே மாதிரி தான் வரும். நான் என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் எந்த ஃபேஸை மூவ் பண்ண போகிறேன்னா, 6, 7, 9, 10 இந்த மேலே உள்ள ஃபேஸை மூவ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த ரெண்டு காப்பி எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு 6, 7, 9, 10 ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிமிலர்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 6, 7 ஆட் பண்ணுது, 9வது நோ இதையும் 10வது வெர்டெக்ஸையும் ஆட் பண்ணுது. ஓ சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து பாயிண்ட்ஸ்னே வைப்போம். ஸோ எப்படின்னா 6, 2, 4, 0 6, 2, 4, 0 ஓகே. ஸோ 6-ஐ 2 ஆட் பண்ணுறேன், 4-ஐ 2 ஆட் பண்ணுறேன், அந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 4 வெர்டெக்ஸையும் வந்து ஆட் பண்ண, 4 வெர்டெக்ஸையும் ஆட் பண்ணுனா எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் கிடைக்கும், கரெக்டாக. ஸோ 4 வெர்டெக்ஸையும் 2-2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் வருது. இந்த ஃபேஸை தூக்கி நான் இங்கே வேல்யூவில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு மேலேயும் கீழே மூவ் ஆகும். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோன்னா, ஒரு மெஷுக்குள்ளே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபேஸையோ ஒரு பர்டிகுலர் எட்ஜையோ பர்டிகுலர் வெர்டெக்ஸையோ செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபேஸையோ ஒரு பர்டிகுலர் எட்ஜையோ ஒரு பர்டிகுலர் ஃபேஸையோ டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா, டெலீட் ஜாமெட்ரின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து இதில் கொடுப்போம். மொத்தமாக டெலீட் ஆகும். ஓகே, இதில் ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக மொத்தமாக டெலீட் இதை கொடுத்தீங்கன்னா எல்லாம் டெலீட் ஆயிரும் தான், ஓகேங்களா, உள்ள எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ நான் அதை தெரியறதுக்காக என்ன பண்ணேன்னா, எம் மியூட் பண்ணிடுறேன். இதை எம் அதை நோடை செலக்ட் பண்ணி எம் கொடுத்தா மியூட் ஆயிரும், அது வந்து அந்த நோடை வந்து அது எடுத்துக்காது, ஓகேங்களா. ஸோ அது கடந்து போயிடும். இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடில் உள்ள ஃபேஸை நான் டெலீட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த ஃபேஸோட நம்பர் எனக்கு வேணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை கிளிக் பண்ணுறேன். வியூவர் நோடு வரும், இதில் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த இண்டெக்ஸ் நோடு இருக்குல்ல, அதில் இதை தூக்கி இந்த வேல்யூவில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சிச்சது இது வந்து 2வது இந்த இதுக்கு பேர் 2, கரெக்டாக. இந்த ஃபேஸுக்கு பேர் 2. ஸோ நான் 2வது இதான் டெலீட் பண்ணணும், 2வது ஃபேஸை. அதே மாதிரி என்ன பண்ணேன்னா, ஒரு கம்பேர் நோடு ஒன்று எடுக்கிறேன். இதில் ஃப்ளோட்டுக்கு பதிலாட்டு இன்டீஜர் கொடுக்குறேன், இதில் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஸோ இதை 2 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 2வது இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இதை அன்மியூட் பண்ணிடுறேன். மறுபடியும் எம் கொடுத்துனா போயிடும். இப்போ டெலீட் ஜாமெட்ரினா எல்லாம் டெலீட் ஆயிடும். பட் எனக்கு என்ன வேணும், எது வேணும் எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் டெலீட் பண்ணணும், கரெக்டாக. எது எனக்கு வேணுமோ
அதை மட்டும் நான் டெலிட் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த செலெக்ஷனில் நான் செலக்ட் பண்ணி வச்சு இந்த ரெண்டு அப்படிங்கிற ஃபேஸை நான் கொடுத்தா எனக்கு அது மட்டும் டெலிட் ஆகிடும் பாருங்கள். சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேஸை ஒரு மெஷில் உள்ள ஒரு பர்டிகுலர் ஃபேஸை ஒரு பர்டிகுலர் எட்ஜை செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஈவன் நம்ம எக்ஸ்ட்ரூட் கூட பண்ணலாம், செஞ்சு காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் மெஷின் இருக்கும், அதை எடுக்கிறேன். இந்த டெலிட்க்கு போகிற நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி காட்டுறேன், இதில் மெஷ்ஷை கொடுக்குறேன், இதில் ஃபேஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், பண்ணிவிட்டு இதை தூக்கி நான் இங்கே கொடுக்குறேன், இதை நான் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா என்னால் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ரூட் ஆகுது, பட் எனக்கு எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரூட் ஆகக்கூடாது. எனக்கு அந்த பர்டிகுலர் அந்த ஒரு ஃபேஸ் மட்டும்தான் எக்ஸ்க்ளூட் ஆகணும், கரெக்டாக. ஸோ நான் அந்த ரெண்டாவது ஃபேஸ் மட்டும் எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இதை தூக்கி இந்த செலெக்ஷன் இருக்குல்ல, அதை தூக்கி நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ்ஷை வந்து நம்ம உள்ளே போய் நம்ம எடிட் பண்ணதோட பேசிக் டுட்டோரியல். ஐ திங்க் இது இவ்வளோ இந்த டுட்டோரியல் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் நம்ம ஆளுங்க கடையை சாத்திட்டு போயிடுவானுங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸு. நான் இதில் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா முதல்ல நான் நிறைய போட விரும்பலை, ஓகேங்களா. ஸோ அடுத்த டுட்டோரியலில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இதில் பாயிண்ட்ஸு, இன்ஸ்டன்ஸு அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்த இதில் கண்டிப்பாக நான் வந்து பாயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமானது. பட் அதுக்கு முன்னாடி இது வந்து பேசிக்ஸ், இது தெரிஞ்சால் தான் அது போக முடியும், அதனால தான் இதை சொல்லி கொடுத்தேன். ஸோ அடுத்த டுட்டோரியல் நம்ம பாயிண்ட்ஸ் அல்ல இன்ஸ்டன்ஸ் வைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சகோதரர் கூட எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி ஜாமெட்ரி நோட்லேயே வந்து ஹை சர்ஃபேஸ் மாடல்லாம் பண்ண முடியுமா, பெரிய பெரிய மாடல்லாம் ஃபுல்லாக ஜாமெட்ரி நோட் வச்சே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார். ஆக்சுவலாக என்னை கேட்டால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இந்த ஜாமெட்ரி நோட எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, அதை வந்து ஒரு ஃபுல் பெரிய இடங்களில் ஃபுல்லாக நான் நிறைய நிரப்பி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு நிறைய ஒரு மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க, அதை வந்து ஃபுல்லாக ஒரு ஏரியா நடந்து போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாமெட்ரி நோட யூஸ் பண்ணுவேன். மோஷன் கிராஃபிக்ஸ் மாதிரி அனிமேஷனுக்கு நம்ம அந்த ஜாமெட்ரி நோட யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரிய பெரிய மாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி நோட வந்து யூஸ் ஆகாது, அது வேஸ்ட்டு, பண்ணவும் முடியாது, ஓகேங்களா. எவ்வளோ முக்குனாலும் முடியவே முடியாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அனிமேஷன் மோஷன் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறமே தவிர அதே மாதிரி மாடலிங்கெலாம் வந்து நம்ம கையால் தான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் அந்த கேள்வி கேட்ட சகோதரனான பதில் வந்து இது தான், ஓகேங்களா. ஆனால் அவரோட கமெண்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இந்த டுட்டோரியல் ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். அதோடய மூலம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன்ஸ் தகுத்துள்ளாப்பா. மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் போனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை பாய்.